Hi all, welcome to my channel All About Shrimp. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கியூபிக் டேங்கோட அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த டேங்க் செட் பண்ணி அப்ராக்சிமேட்டா ஒரு 2 வீக்ஸ் ஆயிருக்கு. இந்த செட்டப்க்கு நான் என்னென்னலாம் பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அனுபியாஸ், ஜாவா மாஸ், அப்புறம் கொஞ்சம் ஃபர்ன் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ஸ் எல்லாம் சாயிலே இல்லாமல் வளரும். ஸோ அனுபியாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டிலேயோ இல்லை ராக்லேயோ பிளேஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா வளரும். அதே மாதிரி தான் ஜாவா மாஸ், அப்புறம் ஜாவா ஃபர்ன்ஸ், கொஞ்சம் பீலியம் மாஸும், அப்புறம் ஒரே ஒரு மரிமோ மாஸ் பாலும் போட்டிருக்கேன். இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ராக் பேர் வந்து ஏடிஏ ராக், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன் கேனிஸ்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரிஃப்ட் ரூட் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறமா சாண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே நான் வந்து எந்த சப்ஸ்ட்ரேட்டுமே போடல. ஸோ அதனால தான் நான் இந்தமாரி பிளான்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இந்தமாரி செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த டேங்கோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர்ஸ் லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கியூபிக் நானோ டேங்க். இந்த டேங்கை நான் டெடிக்கேட்டடாக ஃபிஷ்ஷுக்கு தான் செட் பண்ணேன், எஸ்பெஷலாக இந்த நியான் ஜீப்ராஸ்க்காக தான். இந்த டேங்குக்கு ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் போட்டால் மட்டும் போதும், ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸசிவாகவே போட்டுட்டேன். அப்புறம் சில ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கூலிங் ஃபேனும் வச்சுருக்கேன். இதையே நான் யூஸ் பண்ணியிருக்கேனே, அப்போ தான் டெம்பரேச்சர் அட்லீஸ்ட் ஒரு 29 டிகிரிஸ்னாச்சும் மெயின்டைன் ஆகும். ஸோ அப்படி மெயின்டைன் ஆகும்போது பிளான்ஸும் நல்லா வளரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 திங்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த கீழே ட்ரிஃப்ட் ரூட் போட்டிருக்கேன், இது வந்து ஒரு ஏஸ்தட்டிக் வியூக்காக தான் போட்டிருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த சாண்டு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். செகண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு ஒரு ஏரியேஷனுக்காக தான் யூஸ் பண்ணேன். ஃபைனலாக நான் என்ன பண்ணியிருக்கேனே இதுக்கு டோசிங் தான் ஆட் பண்ண போகிறேன். ஜென்ரலாக என்னோட பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நான் எதுக்குமே வந்து டோசிங் பண்ணதில்லை. இந்த தடவை இந்த டேங்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டோசிங் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போகிற டோசிங். இந்த டோசிங் வந்து ட்ராபிக்காவோடது. இந்த டோசிங்கை நான் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், அதுவும் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு ஒரு தடவை அப்ளை பண்ணுவேன். இந்த டோசிங்கோட ரிசல்ட்டு எப்படி பிளான்ஸ் வளருதுன்னு சொல்லி நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மாசும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது, இது வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்குது. இது எதுனாலன்னா இந்த ஸ்பஞ்ச் ஃபில்டர்னால தான். இது பபுள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறனால இது சர்ஃபேஸை வந்து பிரேக் பண்ணிடுது. ஸோ உங்களுக்கு வாட்டரும் ரொம்ப கிளியராகவே இருக்கும். ஜென்ரலாக ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் இருக்கும் போது இதுக்கு ஸ்பஞ்ச் ஃபில்டர் அவசியம் இல்லை. ஆனால் நான் இது எதுக்கு எஸ்பெஷலாக யூஸ் பண்ணேன்னா, நார்மலாக பிளான்டட் அக்வேரியம்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ஒரு ஆயிலி லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஷ்ரிம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா ஃபிஷ்ஷோட டர்ட் எல்லாம் வந்து பிளான்ஸோட லீஃபில் செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஷ்ரிம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷ்ரிம்ஸ் இதில் ப்ரீட் ஆனாலும் அதோட குட்டியை வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து கன்ஃபார்மாக சாப்பிட்ரும். ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த டேங்கோட அப்டேட்டு இப்போ வரைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட மற்ற வீடியோஸும் பாருங்கள், அதுலேயும் ஷ்ரிம்ப் பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.